ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. வாங்க எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பேன் நல்லா காஞ்சிடுச்சு, தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக அரைஞ்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதுவும் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ முக்கால் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டு. இது நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்து போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி. இது எல்லாமே நல்லா வதக்கிடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்ற போகிறோம், அப்போ தான் இது நல்லா வேகும், இந்த மசாலாவும் நல்லா குக் ஆகும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக சோம்பு பொடி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே வந்து மஷ்ரூமை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம்லேயே வந்து தண்ணி கொஞ்சம் விடும், அதனால வந்து நம்ம கம்மியாக தான் தண்ணி ஊற்றுறோம். இப்போ நம்ம இதை மூடி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சிடலாம். பாருங்கள், இது ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். பாருங்கள், எனக்கு நல்லா சுண்டிடுச்சு தண்ணியெல்லாம். அவ்வளோதான். இப்போ வந்து ஃபைனலாக வந்து நம்ம பெப்பர் தூள் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ பெப்பர் வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் போடுறேன். ரொம்ப காரம் வேணான்னு நீங்கள் ஹாஃப் ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. இது நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி மேலே தூவி விட்டுடலாங்க. அவ்வளோதான் நம்மளோட மஷ்ரூம் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. யம்மியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.